ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப கருத்து போன நம்ம தரையை எப்படி பளபளப்பாக மாற வைக்கிறது ரொம்ப நாள் நம்ம க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கிற நம்ம வீட்டை கூட பத்து நிமிஷத்தில் சட்டுன்னு எப்படி ஒரே ஒரு கப் தண்ணியில் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக குழந்தைங்க வச்சுருக்கிற வீட்டில் சட்டுன்னு சீக்கிரமாக அழுக்கு பிடிச்சிடும் கிளீன் பண்றதுக்கு முன்னாடி வீட்டை பாருங்க எந்த அளவுக்கு கரை பிடிச்ச மாதிரி அந்த தர இருக்குது அப்படின்னு என்னோட குழந்தைங்க இதுல வந்து வரைஞ்சி வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கையில் கிடைக்கிற பென்சில் ஸ்கெட்ச்சு இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அதில் எழுதியும் வச்சுருப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் கரை படிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது என்ன சாதாரணமாக எழுதி வச்சுருக்கிற பென்சில் கரை தானே இது நம்ம சாதாரணமாக தொடச்சாவே போயிடுமே அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம சும்மா தொடச்சா எல்லாம் இது போகவே போகாதுங்க நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன் சும்மா கொஞ்சம் தண்ணியை நீங்கள் அப்பி பாருங்கள் அது வந்து போகவே போகாது இது ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காக நாம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆப்பா சோடா இருக்கு இல்லைங்களா நம்ம சமையல் சோடா அது இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கோல்கேட் பாருங்கள் நான் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த அளவு தான் எடுத்துருக்குறேன் நீங்களும் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் நாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கையிலையே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நல்லா மிக்ஸ் ஆகும் அது நம்ம கரண்டி வச்சு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணால் அது மிக்ஸ் ஆகாது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா யூஸ் பண்ணால் தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கையிலையே எடுத்து நல்லா தெளித்து விட்டுக்கலாம் நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையுமே இதை தெளித்து விடணும் அதாவது நம்ம எங்கெங்கே கிளீன் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா தெளித்து விட்டுக்கலாம் எங்கள் வீடு சின்ன வீடெல்லாம் கிடையாது கொஞ்சம் பெரிய வீடு தான் இந்த பெரிய வீட்டை கூட பத்து நிமிஷத்தில் நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் ரொம்ப அழுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம நாரை போட்டெல்லாம் தேய்ப்போம் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணவே கூடாது அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம தரை வந்து சீக்கிரமாக அதோடய பளப்பளப்பை வந்து இழந்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே ஸ்க்ராச்சஸ் வர்றதுக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது இப்போ நம்ம மாப்பு வச்சு எல்லா இடமும் இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்கள் நான் வந்து தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணலை ஜஸ்ட்டு அதை வந்து எல்லா இடத்துலையும் தெளிச்சு விட்டுட்டு இந்த மாப்பு வச்சே அதை வச்சே அந்த தண்ணியே வச்சு எல்லா இடமும் நம்ம படுற மாதிரி தொடச்சி எடுத்தாவே போதுங்க எல்லா அழுக்குமே இந்த மாப்புலையே ஓட்டி வந்துடும் கடைசியாக அந்த தண்ணியை கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்க இது வந்து லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த அழுக்கு வந்து எப்படி போகுது அப்படின்னு அந்த தண்ணி அப்புறமா இந்த மாப்பு வச்சு இப்படி தொடச்சிங்க அப்படின்னா அந்த அழுக்கு எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தொடச்சாவே லைட்டாக இந்த மாதிரி தொடச்சாவே போதுங்க எல்லா அழுக்குமே அந்த மாப்பிள்ளையே ஒட்டி வந்துடும் முதல்ல இருந்த தரைக்கும் இப்போ இருக்கிற தரைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இப்போ எப்படி தர பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னும் பாருங்கள் இப்போ நம்ம பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக டெட்டால் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் எப்போவுமே நான் வீடு துடைக்கும் போது டெட்டால் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ அதனால் ஒரு மூடிக்கு நான் ஊற்றி இருக்கிறேன் ஊற்றிட்டு இப்போ நம்ம தொடக்க ஆரம்பிக்கலாம் இந்த தண்ணிலையே நம்ம மொத்த வீடையுமே தொடச்சி எடுத்துடலாங்க பாருங்க நீங்களே கடைசியா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க உங்க வீடு எவ்வளவு பளிச்சுன்னு அழகா இருக்குது அப்படின்னு நிஜமாகவே இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நமக்கு நம்ம சாதாரணமாக வீடு துடைக்கிறத விட இந்த மாதிரி வீடு தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு வீடு ஒரு வாரத்துக்கு மேலே இந்த பளிச்சுன்னு இருக்கிற இந்த தன்மை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இந்த பக்கெட்லேயே இந்த இவ்வளவு தண்ணியிலையே எந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்குது அப்படின்னு ஒரு பக்கெட் தண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணல ஜஸ்ட் அரை பக்கெட் தண்ணியிலேயே அவ்வளோ அழுக்கையும் நம்ம எடுத்துட்டோம் இதுக்கு நாம் ஃப்ளோர் கிளீனரே யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம வந்து ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்ணும்போது நிறைய நுரை வந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நீங்க ஒரு பேக்கெட் ரெண்டு பேக்கெட் தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணால் அது நிக்கவே நிக்காது கண்டிப்பாக ஒரு நாலு பேக்கெட் தண்ணி வச்சு தொடச்சாதான் அந்த நுரை வந்து கம்ப்ளீட்டாக போகும் அது வரைக்கும் நீங்க தொடச்சுக்கிட்டே இருக்கணும் அது நமக்கு நிறைய டைமும் எடுத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணியும் செலவாகும் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் நமக்கு குறைவான தண்ணியிலயே நம்ம வந்து குறைவான டைம்லேயே நம்ம வீடை வந்து சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம் கடைசியாக ஒரே ஒரு பேக்கெட் தண்ணி இந்த மாதிரி எடுத்து நம்ம தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக ரொம்ப கிளீனாக நமக்கு சுத்தமாகிடும் பாருங்க நம்ம துடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த தரைக்கும் இப்போ இருக்கிற தரைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமும் நம்ம காஞ்சு போனதுக்கப்புறம் இன்னும் பளிச்சுன்னு இருக்கும் நமக்கு எப்போவுமே நம்ம வீடு துடைக்கும் போது நம்ம ஃபேன் போடவே கூடாது அந்த மாதிரி ஃபேன் போட்டுகிட்டே நம்ம வீடு துடைத்தோம் அப்படின்னா கடைசியாக பார்க்கும்போது நமக்கு அங்கங்காக வடுவடுவா ஒட்டி இருக்கும் ஸோ அதனால் வீடு தொடச்சி முடிக்கும் போது மட்டும்தான் நம்ம ஃபேன் போடணும் இப்போ நம்ம வீட்டில் எப்போவுமே தூசி படியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இன்னொன்று பண்ணணும் இது வந்து ஃபுல்லாக ஆப்ஷனல் தான் நான் இன்னொரு வீடியோவில் இதை பதிவு பண்ணியிருந்தேன் இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா தான் இந்த சின்ன ஷார்ட் வந்து இதில் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் எப்போவுமே வீடு தொடச்சி முடிச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நாள் வீடு வந்து சுத்தமாக இருக்கும் அதிகமாக அழுக்கு படியாமல் இருக்கும் அந்த ஒற்றுற தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்கும் பாருங்க கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நாம் தலைக்கு யூஸ் பண்ணுற டவ் கண்டிஷ்னர் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தரையிலையே கொஞ்சம் இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டு அந்த மாவு போட்டு விட்டோம் அப்படின்னு தரை வந்து காஞ்சு போனதுக்கு அப்புறம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம கால் வைக்கும்போது கூட அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமலும் நமக்கு இருக்கும் இந்த மெத்தட் வந்து டிவி துடைக்கிறதுக்கு கார் துடைக்கிறதுக்கு பைக் துடைக்கிறதுக்கு இதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கண்டிஷ்னர் ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி நம்ம தொடச்சோம்ட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தூசி அதிகமாக படியாமல் இருக்கும் எப்போவுமே கடைசியாக நம்ம வந்து தண்ணி வச்சு தொடக்கவே கூடாது இது வந்து லைட்டாக தெளிச்சு விட்டுட்டு மாப்பு வச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி கொடுத்தாவே போதும் அது வந்து தானாகவே காஞ்சு போகும் தானாவே காஞ்சு போனதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் வீடு வந்து எப்படி பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக உங்க வீட்டில் வரவங்க கேட்பாங்க எப்படி உங்கள் வீடு இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் வீடு தொடச்சி முடித்தாச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது தரையே பார்க்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே இந்த பளபளப்புத்தன்மை நமக்கு அப்படியே இருக்கும் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து அதிகமாக அழுக்கு எல்லாமே படிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீடு வந்து குழந்தைங்க இருக்கிற வீடுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பளிச்சுன்ட்ருக்கும் இப்போ வந்து தொடச்சி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் ஃபேன் வந்து போட்டிருக்கிறேன் இந்த அப்புறமா காஞ்சி போனால் நமக்கு வடு எதுவுமே தெரியாது ஸோ நம்ம காஞ்சு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபேன் போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த அழுக்கு எல்லாமே சேர்ந்து அது காஞ்சு காஞ்சி அந்த வடுவுமே வந்து தரையில் பற்றி இருக்கும் நம்ம தொடச்சோம் அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படி இருக்கும் தரை பார்க்குறதுக்கு ஸோ எப்போவுமே வீடு தொடச்சி அப்புறமா ஃபேன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரொம்ப வருஷமாக க்ளீன் பண்ணாமல் இருக்கிற ஒரு தரையை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக கொஞ்சமாக பேக்கிங் சோடா எடுத்துருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூனுக்கு சலவைத்தூள் அதாவது துணி துவைக்கிற பவுடர் ரெண்டு டீஸ்பூனுக்கு எடுத்துருக்கு ஒரு ஸ்பூனுக்கு ஹார்பிக் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஹார்பிக் ஒரு ஸ்பூனுக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல நுரை வரும் நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் விடணும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்ல நுரை இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கொஞ்ச நேரம் தான் அந்த நுரை வரும் நீங்களே பாருங்கள் தானாகவே அடங்கிடும் இது ஒரே ஒரு நிமிஷத்தில் இந்த நுரை வந்து எல்லாமே அடங்கி போயிடும் இதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த சோப்பு பவுடர் போட்டோம் இல்லைங்களா அந்த சோப்பு பவுடர் எல்லாமே அதில் கரைஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க இந்த டைல்ஸ்ல வந்து எவ்வளவு கரை வந்து ஒட்டி இருக்குது அப்படின்னு இது வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம போட்டிருந்த தரை ஸோ இதுல வந்து ரொம்ப வந்து அழுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குது இந்த அழுக்கு எல்லாமே நம்ம சட்டுன்னு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம தரை வந்து ரொம்ப அழுக்கு பிடிச்சி கரை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கி எது எல்லாமே ஊத்தி விடுவோம் ஆனால் அது எதுவுமே செட் ஆகாது நமக்கு கண்டிப்பா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பாத்ரூமே ஃபுல் பாத்ரூம் எப்படி அழகா ஈஸியா க்ளீன் பண்றது அப்படிங்கிற வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் அது எல்லாருமே பார்த்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பழைய கொலுசு வந்து வீட்லேயே எப்படி பாலிஷ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் பதிவு பண்ணியிருந்தேன் அதையுமே வந்து நிறைய பேர் பார்த்துட்டு அதை செஞ்சுட்டு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நாம் அந்த மாதிரி பாலிஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பழைய கொலுசுன்னே சொல்ல மாட்டாங்க பத்து வருஷம் ஆன கொலுசு கூட நம்ம நேற்றுக்கு வாங்கின கொலுசு மாதிரி புத்தம் புதுசு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி கொடுத்தாவே போதும் ரொம்ப ரொம்ப அழகாக க்ளீன் ஆகிடும் நமக்கு நான் வந்து பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு ஹார்பிக்கே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து டைல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நான் முன்னாடியே ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருந்தேன் அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே ரொம்ப ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணுற ஒரு விஷயம் அது கண்டிப்பாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம பைப்பில் இருக்கிற அடைப்பு அந்த அடைப்பு கூட போயிடும் அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம தேய்ச்சிட்டோம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றி பார்க்கலாம் எந்த அளவுக்கு க்ளீன் இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள் இது வந்து உடனடியாக நான் தேய்ச்சதானே தான் ஒரு டூ மினிட்ஸ் மாதிரி தேய்க்க வேண்டியிருந்தது இப்போ வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அதை வந்து ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தேய்க்கணும் அப்படிங்கிற கஷ்டம் கூட இருக்காது ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீனாகும் உங்களுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்